நிரந்தர அரசியல் தீர்வு உள்ளிட்ட தமிழர்களுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான அறிக்கை கடந்த பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த அறிக்கை தயாரிப்பில் தமிழர் தரப்பில் தமிழ்தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாம் பந்தன் மற்றும் அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் இந்த அறிக்கை தயாரிப்பு குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் தமக்குள் கலந்துரையாடியிருந்தன எனினும் புதிய அரசியாப்பு பணிகளில் தமதிசிய கூட்டமைப்பின் தலைமையை வெளிப்படைத் தன்மையுடன் செயற்படவில்லை எனவும் சமஷ்டி கோரிக்கையை அவர்கள் தாரை வார்த்துள்ளதாகவும் தமுதேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வந்திருந்தது எனினும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் ஐபிசி தமிழுக்கு வழங்கிய சபையில் தமுதீசிய கூட்டமைப்பு சமஷ்டி கோரிக்கையை கைவிடவில்லை என அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்தரன் திட்டவட்டமாக கூறியிருந்தார் இது சமஷ்டியை கைவிட்டதாக இல்லை இதை வாசித்து இதில் இருக்கிற அதிகார பயிற்று முறையை விளங்கிக் கொள்ளுகிறவருக்கும் இது சமஷ்டி முறை என்று தெரிய வரும் என்ற சொல் ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல் அதே தான் அதற்கு இணையான ஆங்கில சொல் யூனிட்டரி ஸ்டேட் என்பதும் சட்ட வரை ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல் ஆனால் ஏக்கிய ராஜ்யம் என்றால் அது ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல் அல்ல என்று சொல்கிறார்கள் என்றால் அது ஒருமித்த ஒரு நாட்டை அல்லது ஒரு நாட்டை குறிக்கிற ஒரு சொல் ஆகையினால்தான் இந்த மூன்று இப்பொழுது ஒற்றையாட்சிக்காக பாவிக்கப்படுகிற இந்த மூன்று சொற்களிலேயும் ஆட்சி முறையை குறிக்கிற சொற்களான யூனிட்டரி ஸ்டேட்டையும் ஒற்றை ஆட்சி என்கின்ற சொல்லையும் உபயோகிப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறோம் ஆங்கில சொற்பதத்தை உபயோகிக்காமல் மூன்று மொழிகளிலேயும் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு என்று உபயோகிப்பதென்ற ஒரு சிபாரசு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பாஷைகளிலேயும் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு அது சொல்லுவது மட்டுமல்ல அந்த சொற்பதத்தினுடைய வரைவிலக்கணத்தையும் அதிலேயே எழுதுவதென்று ஏனென்றால் இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நீதிமன்றங்கள் வேறு வரை கொடுக்கக்கூடும் ஆகையினாலே வரைவிலக்கணம் என்னவென்றால் இந்த சொற்றொடருடைய வரைவிலக்கணம் ஒரு பிளவுபடாத பிரிக்க முடியாத நாட்டை குறிக்கும் என்பதாகும் எவ்வாறாயின் புதிய அரசியலமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கையில் சமஸ்டி எண்ணக்கரு எந்த விதத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரும் நுழைவேற்ற அதிகார ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன இன்று தெரிவித்துள்ளமை தமதேசிய கூட்டமைப்பு தொடர்பான நம்பிக்கை தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது கிராம்பே மங்கள தேரருக்கு மகாநாயக்கர் நியமன பத்திரத்தை வழங்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் அம்பாறை கெமுனுபுர பௌத்த நிலையத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த கருத்தை கூறியுள்ளார் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான ஒரு அரசியலமைப்பையும் தயாரிக்க தாம் இடமளிக்கப் போவதில்லை எனவும் தற்போதிருக்கும் அரசியலமைப்பில் பௌத்த சமயம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு உறுப்புறையையும் நீக்குவதற்கோ குறைப்பதற்கோ இடமளிக்கப்பட மாட்டாதெனவும் ஜனாதிபதி திட்டவட்டமாக கூறியுள்ளார் புதிய அரசியலமைப்பு தொடர்பான முன்மொழிவுகளில் நாட்டைப் பிரிக்கும் விடயங்கள் எவையும் உள்ளடக்கப்படவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பில் எந்த ஒரு வரைவும் இதுவரை தயாரிக்கப்படவில்லை என்பதுடன் அனைவரினதும் கருத்துக்கள் முன்மொழிவுகள் பெறப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை அனைத்து துறைகளிலும் கலந்துரையாடி விவாதித்து மீளாய்வு செய்ய வாய்ப்பளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் நிலையான சமாதானத்தை பேணுதல் மீளவும் போர் ஏற்படாதவாறு அனைத்து இனத்தவர்களுக்கிடையேயும் சகுவாழ்வையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்புதல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் முதன்மை கவனம் செலுத்தி செயற்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மீளவும் போரொன்று ஏற்படும் என்ற கருத்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டால் கூட நாடு இரண்ட யுகத்துக்கு தள்ளப்பட்டு விடும் என தெரிவித்த ஜனாதிபதி அவ்வாறென்ன எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படாதவாறு அனைத்து இனங்களிடமும் சகவாழ்வையும் நம்பிக்கையும் கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் பாடுபடும் என்றும் கூறியுள்ளார் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு ஒரே மேசையில் ஒன்று கூடி கலந்துரையாடுமாறு பௌத்த இந்து இஸ்லாமிய கத்தோலிக்க மத தலைவர்களை வேண்டிக் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்